ஹலோ லாவனாஸ் இதுதான் சிலன்னு சொல்லுறேன் சம் லான் ஸ்மார்ட் வித் அவுட் ஹேட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து வில்லை பற்றி பார்த்துருந்தோம் அதாவது இந்த வில்லைட்ட வந்து நிறைய மைக்ரோஸ்கோபிக் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் இதை தான் நம்ம மைக்ரோ வில்லைன்னு பார்த்துருந்தோம் அதுக்கடுத்து இந்த மைக்ரோ வில்லையில் வந்து நிறைய கேபிலரிஸ் இருக்குன்னு பார்த்துருப்போம் அதுக்கடுத்து இதுதான் வந்து நிறைய லிம்பாட்டிக் வெசல்ஸ் இருக்குன்னு பார்த்துருப்போம் இதை தான் வந்து நம்ம லாக்டியல்னு படிச்சிருப்போம் அப்புறம் இந்த லாக்டியலில் வந்து நிறைய கார்பியூல் ஃபேட் மாலிகூல்ஸ் தான் அதை அப்சர்வ் பண்ணிட்டு வச்சிருப்போம் அடுத்து நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து டைஜஸ்டிவ் கிளான்ஸ் பத்தி பார்க்கலாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் வந்து அலிமெண்ட்ரி கெனால வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு டைஜஸ்டிவ் கிளான்ஸ் வந்து த்ரீ மெயின் டைப்ஸ் இருக்கு ஒன்று வந்து சலைவரி கிளான்ஸ் இன்னொன்று வந்து லிவர் தேர்ட் ஒன்று வந்து பான்க்ரியாஸ் இப்போ நம்ம சலைவா பத்தி பார்க்கலாம் சலைவாட்ட வந்து த்ரீ பேர்ஸ் ஆஃப் சலைவரி கிளான்ஸ் இருக்கு ஒன்று வந்து பாராட்டிட்ஸ் இதை வந்து சீக்குன்னு சொல்றாங்க அதாவது சீக்ல இருந்து செக்ரீட் ஆகும் அதுக்கடுத்து தி சப் மேக்குலரி அல்லது சப் மேண்டிபுலர் இது வந்து லோவர் ஜால ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அதுக்கடுத்து தி சப் லிங்குவல் இது வந்து டங்குக்கு கீழே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கிளான்ஸ்லாம் வந்து அவுட் சைட் தி பக்கல் கேவிட்டில இருந்து பக்கல் கேவிட்டில டைரக்டா செக்ரீட் பண்ண போதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நம்ம லிவர் பத்தி பார்க்கலாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் லிவர் வந்து ரொம்ப லார்ஜஸ்டான கிளாண்ட் இருக்கு இதோட வெயிட் என்னன்னா 1.2 to 1.5 kg அப்புறம் இது வந்து அப்டோமினல் கேவிட்டியில இருக்கும் இது டயப்ரம் கீழே இருக்கும் அதுக்கடுத்து இதுக்கு வந்து 2 lobes இருக்கு நம்ம டயப்ரம் பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதாவது நம்ம ரெஸ்பிரேஷன் வீடியோல பார்க்கலாம் இப்ப நம்ம ஹெப்பாட்டிடிக் லோப்ஸ் பத்தி பார்க்கலாம் இந்த ஹெப்பாட்டிடிக் லோப்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்புறம் லிவர்ட்ட வந்து நிறைய ஹெப்பாட்டிடிக் செல்ஸ் இருக்கு இது வந்து கார்ட்ஸா வந்து ஃபார்ம் பண்ணும் அப்புறம் நீங்க ஒவ்வொரு லோபியூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு லோபியூலுமே வந்து தின் கனெக்டிவ் டிஷ்யூவால கவர் ஆயிருக்கும் இதை தான் நம்ம ப்ரீசென்ஸ் கேப்சூல்னு சொல்றோம் இப்ப நம்ம பைல்ஜூஸ் பத்தி பார்க்கலாம் இந்த பைல்ஜூஸ் வந்து ஹெப்பாட்டிடிக் செல் மூலமா செக்ரீட் பண்ணப்படும் அதுக்கடுத்து இந்த பைல்ஜூஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு கால் பிளேடர்ல போய் ஸ்டோர் ஆயிரும் அப்புறம் எப்போ வந்து ஃபுட் பார்ட்டிகல் வந்து ஸ்டமக்ல வந்து இருக்கோ அந்த டைத்துல வந்து கால் பிளேடர்ல இருந்து அந்த பைல் ஜூஸ் வந்து செக்ரீட் பண்ணப்படும் அதுக்கடுத்து அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த பைல் டக்டையும் பான்க்ரியாஸ் டக்டும் ஒரு இடத்துல வந்து சேரும் அந்த இடம் வந்து டியோடியலுக்கு வந்து சேரும் இதை தான் நம்ம ஹெப்பாட்டிடோ பான்க்ரியாட்டிக் டக்ட்னு சொல்றோம் இதை வந்து கார்டெபிக் ஸ்பின்ச்சர் அந்த ஸ்பின்ச்சரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்பின்ச்சர் ஆஃப் ஓடின்னு சொல்றோம் அதுக்கடுத்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பான்க்ரியாஸ் வந்து போத் எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் ஆர்கன் இது வந்து யூ ஷேப் டியோடியம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்புறம் எண்டோக்ரைன் போர்ஷன் ஆஃப் பான்க்ரியாஸ் வந்து எதை செக்ரீட் பண்ணுனா ஆல்கரைன் பான்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து செக்ரீட் பண்ணும் இதுதான் வந்து நிறைய என்சைம்ஸ் இருக்கும் அதுக்கடுத்து எண்டோக்ரைன் போர்ஷன் ஆஃப் பான்க்ரியாஸ் வந்து என்ன செக்ரீட் பண்ணுனா நிறைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணும் சச் அஸ் இன்சுலின் அண்ட் குளுக்கனின் முதல்ல நம்ம இன்சுலின் தான் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இன்சுலின் வந்து சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க